வணக்கம் பாரகீதத்தின் சில குழந்தைகளே, சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இப்போ போட்டிருக்க இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். வணக்கம் குட்டீஸ், வணக்கம் சில குழந்தைகளே, பாலகீதம் தமிழின் சொந்தங்களே, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். கதையோட தலைப்பு வந்து தாயை காப்பாற்றிய குட்டி. என்னது, தாயை காப்பாற்றா குட்டியா? அதே குட்டி, அது எப்படி தாயை காப்பாற்றும்? சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு காட்டில் ஆடுகள்லாம் வசிச்சிட்டு இருந்தது. அந்த காட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல சுற்றிலும் கொஞ்சம் புல் இருக்கும். என்ன பண்ணுச்சு, ஒரு நாளைக்கு இந்த அம்மா ஆடு தன் குட்டி ஆடுகளை கூட்டிக்கிட்டு அந்த பக்கம் வழியாக சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. அங்கே இருக்க புல்லெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க. அப்படி பார்க்குறப்போ அந்த கிணத்துல இருக்கிற ஒரு கல் இருக்குல்ல, அது ஒரு கல் தவறி, கால் தவறி அந்த அம்மா ஆடு வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுது. அழுத உடனே என்னால் காப்பாற்ற முடியாது, நான் மேலே வர முடியாது, நான் இதோடு செத்து போயிடுவேன் அப்படின்னு அழுது. குட்டி ஆடு என்ன செஞ்சு, அம்மா தைரியமாக இருமா, பயப்படாதம்மா, முயற்சி பண்ணுமா, முயற்சியால் முடியாது எதுவுமே கிடையாதுமா, முயற்சி பெற்றோர் வெற்றி பெற்றோர்மா, தயவுசெய்து ட்ரை பண்ணம்மா, மேலே வாம்மா அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஆனால் என்ன பண்ணுச்சு, அம்மா ஆடு, நான் ரொம்ப வயசாகிடுச்சு, எனக்கு சக்தி இல்லை, இதுக்கு மேலாம் என்னால் மேலே ஏற முடியாது, அவ்வளோதான், உன் உடம்பை நீ பார்த்துக்கோ, பத்திரமா இரு, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அது என்ன பண்ணுச்சு, நம்பிக்கை இல்லாமல் இந்த அம்மா ஆடு போயிடுச்சு. உடனே குட்டி ஆடு என்ன சொல்லி யோசிச்சு பார்த்து, எப்படிரா அம்மாவை மேலே வர வைக்கலாம் அப்படின்ட்டு திடீர்னு, அம்மா 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 என்னை காப்பாற்று, ஒரு சிங்கம் ஒன்று என்னை துரத்திக்கிட்டே ஒரு சிங்கம் பக்கத்தில் வந்துச்சு, என்னை அடித்து கொல்ல போகுது, நான் உனக்கு முன்னாடி சாக போகிறேன், கடவுளே என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, எங்கள் அம்மா இருந்தால் என்ன காப்பாற்றிடுவாங்களே அப்படின்ட்டு ஓன்னு அழுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அம்மா ஆடுக்கு என்னாச்சு, எங்கேருந்து தான் அவ்வளோ தைரியம் வந்ததோ, அந்த பக்கத்தில் அந்த கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கல் மேலே காலை வச்சுது, இன்னொரு கல் மேலே காலை வச்சுது, அங்கே இருக்க செடியை வாயால் கவிச்சு விறு விறு விறுன்னு மேலே ஏறி டமால்னு குதிச்சு கிணத்துக்கு மேலே வந்துருச்சு. எங்கே எங்கே என் பிள்ளைய காப், என் கடிக்க வந்து சிங்கம் எங்கே, அதை நான் உண்டு இல்லைன்னு பார்த்துறேன் அப்படின்னு வேகமாக வந்ததா. உடனே குட்டி நேரி கை தட்டி சிரிச்சுது, அம்மா பாத்தியாம்மா, எனக்கு ஒன்றுன்னு நீ எப்படி வந்து என்னை காப்பாற்ற வந்துட்ட, இதுதான் தாய்ப்பாசம், இப்போது உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாததுனால்தான் இவ்வளோ நேரம் வெளியே வர முடியல, அதனால் தயவுசெய்து முதல்ல உன்னை நம்பணும்மா அப்படின்னு சொன்னோடனே குட்டியோட பெருமையை நினச்சி தாய் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சுது. நீங்களும் புத்திசாலித்தனமாக முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணால் முடியாதே இல்லை. ஓகே, எப்படி இருக்குது இந்த கதை? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா கதையும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு குட்டி கதையை சந்திக்க வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆலகிரம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் முத்து. நன்றி, வணக்கம், பாய்.